ஜோதிட ரகசியங்கள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, நற்பவி நற்பவி நற்பவி. இந்த நாள் இனிய நாள், வாழ்வில் எல்லா நாளும் இனிய நாளாக அமையட்டும். ஓம் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ, குரு சாட்சாத் பரம்பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. அதாவது விபரீத ராஜயோகம்னு சொல்லுவாங்க. அது இருந்தா புதையல் கிடைக்கும், தங்கம் கிடைக்கும், லாட்ரி அடிக்கும். நமக்கு திடீர்னு பார்த்தா பெரிய ஒரு இடத்தில் போய் இருப்போம். அது வரைக்கும் கவனிக்கப்படாத நபர்களாக இருப்பார்கள். திடீர்னு பார்த்தா அவங்க பெரிய ஆளாக வந்து இருப்பாங்க. யார் என்னன்னே தெரிய மாட்டாங்க. ஆனால் வந்து அந்த விபரீத ராஜயோகம்ங்கிறது அவங்களுக்கு வேலை செஞ்சது அப்படின்னா, அவர்கள் வாழ்க்கையில் அபரிதமான இடத்தை, செல்வத்தை மற்றவங்க ஒரு 10 வருஷம் 20 வருஷத்தில் சம்பாதிக்கிறாங்கன்னா, இவங்க 1 வருஷத்துலேயே சம்பாதிச்சிருவாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற குறியீடு மிகவும் முக்கியமான ஒரு குறியீடு. ஏன்னா இதுக்கு வந்து நிறைய பேர் இயங்கிட்டு இருப்பாங்க. அன்றைய காலம் தொட்டு நம்முடைய இந்த விஷயத்திற்கு அதிகபட்சமாக இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய நபர்கள், இதில் பொன் பொருளை இழந்தவர்கள், வீடு வாசலை இழந்தவர்கள்லாம் அதிகமாக இருப்பார்கள். நம்ம தமிழ்நாட்டில் கூட அதை பற்றின விஷயங்களை தடை பண்ணிட்டாங்க. எல்லாரும் நீங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான். அதற்கு பேர் லாட்ரி சீட்டு. இந்த குறியீடு யூஸ் பண்ணால் நமக்கு லாட்ரியில் நல்ல விதமான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் விஷயம். அது அவர்களுடைய இதை பொறுத்து இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு ஏதாவது ஒரு பிரைஸ் நமக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே லாட்ரிங்கிறது தடைப்பட்டுருக்குது. இதை வந்து வெளிநாட்டில் உள்ளவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். கேரளாவில் லாட்ரி இருக்குது. நம்ம ஆளுங்களே போய் கேரளாவில் போய் லாட்ரி வாங்கிட்டு அந்த பிரைஸை செக் பண்ணுவாங்க. இன்றைக்கும் இங்கேயும் வந்து சில இடங்களில் வந்து தெரியாமல் இல்லீகலாக அந்த லாட்ரிங்கிற விஷயம் தமிழ்நாட்டுக்குள்ளேயும் நிறைய இடங்களில் இருக்குது. அப்படிங்கிறப்போ இந்த குறியீடு சிஜில் டு வின் லாட்ரி, சிஜில் டு வின் லாட்ரி பிரைஸ். அப்போ இது வந்து எல்லாருமே வந்து லாட்ரி அடிச்சு, அவனுக்கு லாட்ரியில் யோகம் அடிச்சிருச்சு, லாட்ரியில் 1 கோடி ரூபாய் விழுந்துடுச்சு, லாட்ரியில் 1 லட்ச ரூபாய் விழுந்துடுச்சு அப்படிலாம் சொல்கிறது உண்டு. அப்போ இந்த குறியீடை நீங்கள் பயன்படுத்தி கொண்டால், இந்த குறியீடை நீங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டிருந்தால் லாட்ரியில் உங்களுக்கு யோகம் அடிக்கும். அது எவ்வளவு என்னங்கிறது உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து, உங்களுடைய தனவருவை பொறுத்து, உங்களுடைய கட்டத்தை பொறுத்து இருக்கின்றது. ஆனால் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா இது வந்து நான் சஜஸ்ட் பண்ணி கேரளாவில் ஒருத்தருக்கு வந்து கொடுத்து அவருக்கு பணம் விழுந்திருக்குது. அது மாதிரி வெளிநாட்டில் உள்ள மலேசியா, சிங்கப்பூர் இந்த மாதிரியான, ஆஸ்திரேலியா அவர்களுக்கு, லண்டனில் இருக்கிறவங்களுக்கு, இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் உள்ளவங்களுக்கெல்லாம் இந்த சிஜில் குறியீடு அனுப்பி வைத்திருக்கின்றேன். இது வேண்டுபவர்கள் அடியேனி தொடர்பு கொள்ளுங்கள். கண்டிப்பாக இதில் நல்ல பலன்கள் கிடைக்கும். முயற்சி தானே. நம்ம லாட்ரி சீட்டு வந்து எல்லா லாட்ரி சீட்டுக்குமே பணம் வருது. ஆனாலும் நம்ம வந்து ஒரு முயற்சி செய்து பார்க்கிறோம் அல்லவா? அதே போல் இந்த சிஜில், இந்த குறியீடு நீங்கள் பயன்படுத்தினால் லாட்ரி உங்களுக்கு கண்டிப்பாக விழுவதற்கான வாய்ப்பு உண்டு. இதை பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெற்று கொள்ளலாம். என்ன ஒரு விஷயம்னா, இதுக்கு அடிக்ட் ஆகிடக்கூடாது. சும்மா லாட்ரி வாங்கி லாட்ரி வாங்கியே நம்ம வாழணும்னு நினைக்கக்கூடாது. லாட்ரியில் பெரும்பணம் வந்துச்சா, அதை வச்சு நீங்கள் வந்து ஒரு ட்ரஸ்ட்டை வச்சு 4 பேருக்கு நல்லது செஞ்சீங்கனாலே அதுவே உங்களுக்கு நல்லது. ஏன்னா வந்து விபரீதமாக வரக்கூடிய பணம் விபரீதமாக போவதற்கும் வாய்ப்பு உண்டு எப்போவுமே. அதனால் உடல் உழைப்பில் வரக்கூடிய பணம் தான் நமக்கு எப்பவும் நிரந்தரமாக இருக்கும், நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கும். லாட்ரி அடித்து கோடீஸ்வரனானவங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க? லாட்ரி அடித்து அதை, அந்த பணத்தை நீங்கள் அன்னதானம் செய்வதற்கு, தண்ணீர் தானம் செய்வதற்கு, 4 தர்மகாரியங்கள் செய்வதற்கு பயன்படுத்தி பாருங்கள். அந்த பணம் உங்களுக்கு நிலைத்து இருக்கும். ஏன்னா அது நீங்கள் உழைத்து வந்த காசு கிடையாது, லக்கு அதிர்ஷ்டம். அப்போ குறியீடுகளை பயன்படுத்தும் போது லாட்ரி விழணும் அப்படின்னா, இந்த ஒரு குறியீடு மட்டும் அல்லாமல் லாட்ரிக்கு அதிர்ஷ்டம் வேணும். அப்போ லக்குக்குள்ள குறியீடையும் நம்ம பயன்படுத்தி கொள்ளணும். இந்த மாதிரி ஒன்று ஒன்றுத்துக்கும் பணம் வரணும், அதுக்கு குறியீடு,
லாட்ரி அடிக்கணும் அதற்கு குறியீடு, கடன் அடைபட வேண்டும் அதற்கு குறியீடு, கொடுத்த பணம் கிடைக்க வேண்டும் அதற்கு குறியீடு, நமக்கு எப்பொழுதும் பணம் சுழற்சி அடைய வேண்டும் அதற்கு குறியீடுன்னு எல்லாமே இருக்கு. நமக்கு வந்து தேவை எதுவோ அதை நாம் வாங்கிக்கணும். அது ஒன்றா இரண்டா மூன்றா அனைத்தா அப்படிங்கிறது நீங்கள் டிசைட் பண்ணுறது தான், நான் டிசைட் பண்ணுறது இல்லை. நம்ம கடைபிடித்தோம் எல்லாத்தையுமே சொல்லிடுறோம். உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும், நான் டிசைட் பண்ணுறது இல்லை. ஆனால் வந்து எல்லாத்துலேயுமே ஏதாவது ஒரு நல்ல விஷயம் இருக்கும். எதுவுமே வந்து 4G, 4G இந்த மாதிரியான வேலை கிடையாது. நன்மை தரக்கூடியது நல்லதே நடக்கும், நன்மையே நடக்கும். நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம். பிரேம்சந்த் நம்பிராஜன்.